மனம்ன்றது வந்து ஃபார்ம் ஆகிதானே வருது, உருவாக்கப்படுது. இப்ப குழந்தைங்களுக்கு பார்த்தா ஒரு ஒரு வயசு குழந்தைக்கு மனமேன்றதே இருக்காது. அதுக்கப்புறம் போக போதான் என்னுடைய பொருள், என்னோட அப்பா, என்னுடைய மாமா, என்னுடைய தாயின்ற அந்த இது வர பெரியவன வர சொல்றேன், தனக்கு தனக்குன்னு வர சொல்ற மனம் ஃபார்ம் ஆகுது. இப்ப குழந்தைக்கு இல்ல இல்லையா மனம் வருது. இல்ல அது வந்து அந்த வந்து இன்டலெக்ட் தான் இல்லாம இருக்கு. மனசுங்கிறது எப்பவுமே இருக்கு. இதுல இன்டலெக்ட்னு சொல்லி நம்ம அறிவுன்னு சொல்றோம், மனசுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம். குழந்தைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பிறகு அது வந்து இன்டலெக்ட் ஃபார்ம்ல வரும்பொழுது செலக்ட் பண்ற ப்ராசஸ் எல்லாம் வரும். இது எனக்கு எனக்கு வேண்டியது வேண்டாதது இந்த மாதிரி அந்த அனுபவங்களை செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ற ஒரு தன்னை லேட்டரா டெவலப் ஆகுது. அந்த எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அந்த அளவுக்கு அது வந்து தன்னுடைய இயற்கையான தன்மையை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிடுது. அப்ப உண்மையிலேயே நம்மளுடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து இது இன்னோசன் ஸ்டேட் தான். நம்ம மைண்டோட ஒரிஜினல் ஸ்டேட் இன்னோசன் ஸ்டேட்டா தான் இருக்கு. இப்ப நம்மளுடைய இன்டலெக்ட் வந்து அதை கொஞ்சம் ஷேப் பண்ண பாக்குது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அது வந்து நம்ம வந்து அந்த மாதிரி அந்த இன்டலெக்டை எதுக்கு பயன்படுத்திக்கணும்னா எக்ஸ்டர்னலா உள்ள செயல்களுக்காக நம்ம பயன்படுத்திக்கணும்னா பரவாயில்ல. நம்ம மனசையுமே நம்ம ஷேப் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் நம்ம இன்னோசன்ஸ் வந்து டிஸ்டர்ப். அந்த இன்னோசன் ஸ்டேட் தான் நம்ம அந்த லிபரேஷன்ங்கிறதும் இன்னோசன்ஸ்ங்கிறதும் இன்னோசன் ஸ்டேட் வேற லிபரேட்டட் ஸ்டேட் வேற. ஆனா நம்ம வந்து காலப்போக்கில் குழந்தை வந்து அந்த இன்னோசன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கு. அப்புறம் காலப்போக்கில் அந்த இன்டலெக்ட் டெவலப் ஆக ஆக ஒரு இன்னோசன்ஸை டெவலப் பண்ற அளவுக்கு அது கொஞ்சம் மாறிடும். இப்ப நம்ம பழையபடி நம்ம தெளிவடைஞ்சவங்க வந்து பழையபடியும் ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து அந்த இன்டலெக்டினுடைய லிமிடேஷனை புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த இன்னோசன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம பார்க்கணும். இன்டலெக்ட் வந்து எக்ஸ்டர்னலுக்கு மட்டும் பயன்படுத்திடுறோம், உள்ள அகத்துக்குள்ள நம்ம இன்டலெக்ட பயன்படுத்தாம இன்டலெக்டுக்கு எங்க வேலை இருக்கு எங்க வேலை இல்லைங்கிற மாதிரி. இப்ப குழந்தை வந்து தன்னையை ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஆரம்ப காலத்துல பாருங்க தன்னை கில்ட்டியா போய் ஃபீல் பண்ணாது. அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா தன்னை ஷேர் பண்றதுக்கு அதை தன்னுடைய இன்டலெக்ட பயன்படுத்தலன்னு இருக்கும். அப்புறம் காலப்போக்கில் அப்புறம் தன்னை அது கூட கில்ட்டி ஃபீலிங் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சோம், நான் தப்பு பண்ணிட்டோமோ இது பண்றோமோங்கிற மாதிரிலாம் வர ஆரம்பிச்சோம். அது வந்து இன்டலெக்ட்மெண்ட் ஆகும். இது நம்ம வந்து நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் நாம வந்து நம்மளை ஷேப் பண்றது ஒரு அந்த முயற்சியை விட்டுறோம். நம்ம இன்டலெக்ட வந்து எக்ஸ்டர்னல் யூஸுக்கு மட்டும் பயன்படுத்தும் நினைக்கிறதும் ஒரு நானாதான் இருக்கு. அந்த நான் என்னைக்கு அது காலப்போக்குல அது ஒருமை தன்மையா ஆயிடுமா, அந்த பிரவாகத்தோட இணைஞ்சிருமா, எப்படி இருக்கு? ஒருமை தன்மை ஆகிறது வீட்டு சொல்லி சொன்னாலே நீங்க எப்படினாலுமே உங்க நீங்களை செப்பரேட் பண்ணி ஆகணும் தான். செப்பரேட் பண்ணி ஆகணும் பொழுது ஒருமை தன்மை வீட்டு சொல்லி இருக்க முடியாது. ஆமா, இது ஒரு விஷயம் நீங்க உங்களை ஃபீல் பண்ணி தான் ஆகணும். அப்ப அது அப்படின்னா செயல்பட முடியும். இப்ப அதுல இப்ப இதுலமே நினைக்கிறது நீங்க சைக்கலாஜிக்கலா நீங்க வந்து நேச்சுரலே விட்டுட்டா போதும், எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விட்டுட்டாலே போதும். எக்ஸ்டர்னலுக்கு மட்டும் நீங்க அந்த எக்ஸ்டர்னலுக்கு வந்து நீங்க உங்களை நீங்க நான்வெஜ்ல ஒரு அம்சத்தை வைக்கிறதுன்னு சொன்னா எந்த செயலுமே நீங்க செய்ய முடியாது. நான்கிறது எப்பயுமே மனசுல தானே இருக்கு. மனது நான்கிறது வெளியெல்லாம் கிடையாது. புறத்தோட தொடர்பா இருந்தாலும் சரி அகத்தோட தொடர்புல இருந்தாலும் சரி இந்த நான்கிற உணர்வு வர்றது மனசுக்குள்ளதான் வரும். இந்த மனசுக்குள்ள வரக்கூடியது வந்து புறத்துக்கு மட்டும் வந்து ஜஸ்டிஃபைட், அது வந்து வந்துதான் வந்தாதான் செயல்பட முடியும். அது அகத்துக்கு தேவையில்லைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம். அது அது இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே புரிப்போம். அதனால அதை நம்ம கஷ்டம் பண்ண வேண்டியது தான் கொடுத்துட்டாங்க. புறத்துக்கு கண்டிப்பா வேணும், அது இல்லைன்னா செயல்படவே முடியும். மனசு இருக்கிற வரைக்கும் நான்கு. இது வந்து என்னன்னா அங்க வந்து சகத்தை சரி பண்றதுக்கு அங்க வேலையே இல்லைங்கிறனால அதுக்கு பொறுப்பே இல்லை. இந்த பொருளாத தன்மையில தன்னை பொறுத்தவரை ஒரு பொறுப்பு இல்லாம இருந்துட்டு இருக்கோம். செயலுக்கு மட்டும் பொறுப்பா இருக்கிறதுனால இது வந்து சிலவங்க வந்து அதை வந்து நாங்கிறதே இல்லாம போயிடணும்னு சொல்றது ஒரு கான்செப்டா எடுத்துக்கிடுறாங்க. அது நம்ம அப்படி எடுக்க வேண்டிய தேவை.